உலகத்திலே எல்லா நாடுகளிலும் கோயில்களும் உண்டு, குடும்பங்களும் உண்டு. ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் குடும்பமே கோயிலாக இருக்கிறது என்கின்ற காரணத்தால் சபாஷ் இந்த தலைப்பை நாம் இங்கே தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நீங்கள் ஒரு குரல் சொன்னீர்கள், அதை வைத்தே ஆரம்பிக்கலாம். தக்கார் தகவிலர் என்ப அவரவர் எச்சத்தால் காணப்படும். அடிகளார் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். உங்க வீட்டுல வாசல்ல ஒரு நாய் கடந்து போச்சுன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நாய் கடந்து போனா நீங்க இல்ல, வீட்டுக்குள்ள இருக்கீங்க, நாயோட கழிவு கிடக்கும். கழிவு கிடக்கும். பன்றி கடந்து போச்சுன்னா பன்றியோட கழிவு கிடக்கும். பசு கடந்து போச்சுன்னா பசுவோட கழிவு கிடக்கும். அப்போ தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் என்றால் அவரவர் விட்டு சென்றதாலே அதை அறிய முடியும் என்று கொள்ள முடியும். அப்படித்தானே? ஆமா, அப்படித்தானே. இந்த கோயிலை இத்தனை அளவுக்கு முன்னேற்றியவர் யார்? பக்கிரிசாமி வெண்டையார். அவருடைய காலத்திற்கு பின்னாலும் இந்த கோயில் நின்று பேசும் அல்லவா? பேசும். இதுதான் எச்சம். ராஜராஜன் மறைந்தாலும் பிரகதீஸ்வரர் ஆலயம் நின்று பேசும். ராஜேந்திர சோழன் மறைந்தாலும் கங்கை கொண்ட சோழபுரம் நின்று பேசும். காலத்திற்கு பின்னாலும் நின்று பேசுகின்ற அமரத்துவம் படைத்த சாதனைகளை உலகிலே சாதிப்பவர்கள் ஆண்களை தவிர யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய வாதம். ஓஹோ, காலத்தை வென்று என்ன செய்ய போறாங்க? உயிர் வாங்க போலும். ஔவையார் கதையை வைத்தே சொல்லு, நீங்க யாரும் காயப்படக்கூடாது. ஔவையார் அதியமானுக்கு எதை தந்தாள்? நெல்லிக்கனியே. என்ன நெல்லிக்கனி? 100,000 ஆண்டுகள் வாழ. இப்ப அதியமானுங்க அதிகமான போயிட்டான். அப்ப போய் தானே என்ன சும்மா டூ கூட்டல் எழுதிய? ஆனா பந்தனை பாடுகிறான் ஒரு சங்க புலவன், உண்மை ஆண்ட உண்மை இருக்கும். அவன் பாடுகிறான், அவனுடைய வீட்டுக்கு எல்லாரும் சோற்றுருண்டையை வாங்கி கொண்டு எறும்பு கூட்டத்தை போல போகிறார்கள். அதை பார்த்து விட்டு பாடுகிறான், அதான் உண்மை. யான் வாழும் நாளும் பன்னன் வாழியவே. என் வாழ்நாளே எடுத்துக்கூடா பன்னன், நீ வாழ்கண்ணா. இது உண்மையா? இந்த நெல்லிக்கனி உண்மையா? இந்த பெண்கள் இருக்காங்களே, அவ ரசம் வச்சா தேனா இருக்குமா? ரசம் வச்சா தேனா இருந்தா அது விளங்குமா? அது இல்ல, அது உண்மை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இட்லி சாப்பிட்டா அப்படி சாப்பிடணும். மல்லிகை பூவா இருக்கும். மல்லிகை பூ தின்ன பொய்யா? பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவர்கள் இவர்கள். அதனாலதான் என்ன பழமொழி வச்சா பாருங்க, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை. நான் பெண்ணை மதிக்கிறேன். ஒரு பெண், என் மனைவி ஒரு பெண், என் சகோதரி ஒரு பெண். அடுத்து என்ன போட்டா பாருங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தாய் கோயில் கல், தந்தை என்கின்ற மந்திரம் தான் அந்த. ரெண்டு கல், அதாவது கோயில்ல சொல்றேன், இங்க இல்ல, ரெண்டு கல். அதே பின்னால வந்து அவை பாடுறா, அவ சொல்றா தையல் சொல் கேளுன்டா. பொம்பளை சொல் கேட்காத விளங்காம போயிடுவேங்க. நம்ம சொன்னா கோபம் வரும். ஔவையார் சொல்லிட்டு சொல்றா, இவங்க எல்லாம் பேசினா என்ன ஆகும்னு சொல்றா பாருங்க. பெண் ஒருத்தி பேசி பெரும் பூமி தான் அதிரும். எங்கேயாவது பூகம்பம் நாளை காலில் பாருங்க, ஜப்பான்லயாவது எங்கேயாவது ஒரு பூகம்பம் இருக்கும். பெண் ஒருத்தி பேசி பூகம்பம் பெரும் பூமி அதிரும். பெண் இருவர் பேசில் விண்மீன்கள் தான் உதிரும். இருக்கா விண்மீன்கள்? இருக்கா? பொண்ணு இல்ல, வராது. அது தெரியும், செத்து போகும்னு தெரியும். கழுத வேண்டே வேண்டாம், இன்னைக்கு வரவே வேண்டாம். ரெண்டு பேர் பேசுறாங்க. பெண் மூவர் பேசில் என்ன ஆகும்னு கேட்டாங்க, அலை சுவரும், கடல் உள்ள போயிரும். ஓ சுனாமி. ஆமா, திருச்செந்தூர் கடல் உள்ள போயிட்டு எங்க சித்தப்பா குளிச்சுட்டு இருந்தவரு வெறும் தரையில எந்திரிச்சு நிக்காது. எங்க சித்தி என்னங்க என்னங்க இங்க வந்துருவீங்களாங்க? அப்பவும் இல்ல, நான் ஓடிய அங்கே இருக்கு, தண்ணி வந்தா வந்தா போதுங்க.
என்ன அன்பு பாருங்க, என்னையா வாழ்க்கை. கோயிலுக்கு தேவை என்ன தெரியுமாயா? அன்பும் தொண்டும். மறந்துறாங்க, சேக்கலார் சொன்னது இந்த ரெண்டும் தான், அன்பும் தொண்டும். தொண்டும் இந்த ரெண்டும் இவங்கள்ட்ட இருக்கா? 63 நாயன்மார்கள் பட்டினத்தார் ஒப்புக்கொண்ட நாயன்மார் மூன்றே பேர் தான். அந்த மூணு பேர் யாரு? வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன் சிறு தொண்டர். மகனையே அறிந்து கொடுத்தான சிறு தொண்டர், அவனை மாதிரி என்னால பக்தி செலுத்த முடியாது. மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லன் திருநீலகண்டர். திருநீலகண்டர் ஓராறு நாளில் கண்ணப்ப வல்லே நல்லேன், கண் இடந்து அப்ப வல்லே நல்ல. முடியுமா? பூரா ஆடி தள்ளுபடி கேசி. அவன் அதுக்கு ஏன் என்ன பேர் வச்சான் பாருங்க? நம்ம எல்லாம் ஆடி, நம்ம தள்ளுபடி. ஆடி தள்ளுபடி நமக்கா வச்சிருக்கான் எவனாவது? எத்தனை பைத்தியகாரத்தனமா நம்ம கூட போறோம் பாருங்க. வாழ்க்கப்பட்டாச்சு, வேற என்ன செய்ய? தலையை கொடுத்த பிறகு அப்புறம் குரலுக்கு போய் இடிக்கு பயந்தா முடியுமா? கூடயே போய் நிற்கும் கடைகள்ல. இவங்க எப்படியா அதனாலே கோயில்ல பூசாரியா எங்கேயாவது பெண்ணை போடுறானயா? ஏன் போடல? உனக்கு தான் எவ்வளவு நகை, இவ்வளவு அகலத்துல பட்டு கொண்டான் சாத்திருக்கான ஒருத்த. அவர் எடுத்து கொடுத்த சேலையில இவ்வளவோ எல்லாம் இருக்கு சருக. என்னமோ உன்னை பாத்துக்கிட்டே இருக்கேன், உன் சேலையை என்னைக்கா காட்டாமே போறேனா? பத்தத்தவன் நான். அவன் மஞ்சள் வட்டியை கட்டிட்டு நிப்பான் பாருங்க. பகிரிசாமி வாண்டேற பாருங்க, அவர் பாருங்க பாவம். அவர் இப்படி இந்த கையை இப்படி எடுக்கவே இல்லை. எளிமை எளிமை சௌசல்யம் சௌலபியம் சௌலபியம் அன்பும் எளிமையும். அகலிகையை மிதித்தான், மிதிக்கல. அகலிகை கல் மேல கால் துகள் தான் பட்டது, அகலிகை பெண்ணானால் அந்த அகலிகை எப்படிப்பட்டவள்னு கவலைப்படல ராமன். அவன் காலில் விழுந்து வணங்கினான். இந்த பணிவு உங்கள்ட்ட உண்டா? உண்டா. புருஷன் காலில் விழுந்து வணங்குகிற பெண்கள் இந்த ஊர்ல உண்டாயா? என்ன இப்படி தலையை வேகமாட்டீங்க? நல்ல நாள் பெரிய நாள் இல்லையாவது? தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுகழுவாள் நில. மழை ஏன் பெய்யலன்னு தெரியுதா? அந்த சண்டால போய் காலில் விழுந்து அவன் குடிகாரன் ஆவான் ஐயா? அவன் அதுல நொங்கு வேற அங்க போறான். நம்ம காலில் விழுந்ததுக்கு ஒரு தீ வாய்க்கலையே. என்ன நினை, வாழ்க்கை எவ்வளவு துன்பத்திற்கு ஆளாயிட்டு. இது காரணம் என்ன? இவங்க கோயில தொலக்க போறாளா? வீட்டுல பாத்திரத்தை தொலக்கல இன்னும். பக்திங்கிறது தன்னை விடுப்பதுதான் பக்தி. வைஷ்ணவத்துல மயூரசன்மன் ஒரு பெரிய வைஷ்ணவ பக்தன். அவன் மகன்கிட்ட அவன்கிட்ட போய் கேட்காங்க, உன் மகனை அறிந்துதான்னு கேட்கறான். யாரு? திருமால். திருமால் சிறு தொண்டர் அறிந்து கேட்ட மாதிரி கேட்கறான். ஆனா அறியும் போது அழக்கூடாது, நல்ல கவனிக்கணும். 12 பையன், அவன் இடது தோல்ல கத்திய வச்சு அறிய ஆரம்பிச்சுட்டான். இந்த பையன் தாராதாரையா கண்ணீர் விட ஆரம்பிச்சான். திருமால் நிறுத்துன்ட்டு நிறுத்து சொன்னது என்ன? அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பையன் அழுதான். நீ அறிஞ்சுக்கிட்டு இருக்கிய தப்பு இல்லையான்னா? அப்ப என் பையன் கேட்டா, ஏண்டா அழுத, திருமாலே வேண்டாம் என்கின்ற அளவுக்கு நீ ஆகிவிட்டாயே, நான் அழுகிறாயின்னு கேட்டப்ப அவன் சொன்னான், அது கடல சாமி, அது கடல. என் இடது பக்கம் செஞ்ச பாக்கியத்தை முத முதல்ல வலது பக்கம் செய்யாம போச்சேன்னு அழுதையா? அதான் ஏன் அழுதேன், வலது பக்கம் செய்யாம போச்சேன்னு அழுதா. என்ன பக்தியா இது? தன்னை விடுப்பதுதான் பக்தி இல்லையா? இந்த பக்தி இவங்கள்ட்ட இருக்கா? இதான் என்னுடைய கேள்வி. சரி, எல்லா குடும்ப விளக்கமா இருக்கா? எல்லா குடும்பத்திலயும் ரெண்டு மனைவிகளால சிக்கல். ஒன்னு எங்க அப்பாவோட மனைவி, இன்னொன்னு என் மனைவி. யாருக்கு தெரியுதா உங்களுக்கு? எல்லா குடும்பத்திலயும் இந்த சிக்கல் இல்லாத குடும்பமே கிடையாது. இந்திரா காந்தி குடும்பத்தில இருந்து நம்ம குடும்பம் வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கு. இதுக்கு காரணம் எந்த ஆணாவது சிக்கல் பண்றானா? மாமனார் மாமியார்ட்டையோ இல்ல மனைவியோட தங்கச்சிட்டையோ ஏதாவது இவனால சிக்கல் வருதா? இவன் அமைதியா உட்காந்துருக்கான், சாமி மாதிரி இருக்கான் கோயில்ல. பூரா இன்றைக்கு இதயங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இயந்திரங்கள் இருக்கின்றன. மறந்துடாதீங்க, நாங்க இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? உறவுகளை மதிக்கிறோமா? இல்ல இல்ல.
உறவுகளை பயன்படுத்துகிறோம், இயந்திரங்களை நேசிக்கிறோம். டிவியை நேசிக்கிற மாதிரி பெண்கள் வேற எதையாவது நேசிக்கிறாங்களா? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேல, செல்லமே நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேல, யாராவது அத்தேன்னு வந்துட்டான்னு வைங்க, கூப்பிட்டு வாமான்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணிட்டு யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்களா பெண்கள்? இருங்க, நீங்களும் பாருங்க, முடிஞ்ச பிறகு பேசுவோம். இது நம்ம கதையே. இப்ப வாழ்க்கை இயந்திரங்களோடு மிக்சின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான், அவனை எல்லாம் நிக்க வச்சு சொல்லணும். இதை கண்டுபிடிச்சவன் பூரா ஆண் தான். அது என்னையா சட்னி மூக்கு செளி மாதிரியே இருக்கு. என் மனைவி அரைத்த சட்டினி கூட பத்தினி தான். ஏனென்றால் நான் மட்டுமே அதை தொட்டுக் கொள்ள முடியும். வேற எவனாவது சாப்பிட்டானா செத்தே போவான். என்ன வாழ்க்கை இந்த வாழ்க்கை? சுவையில்லாத வாழ்க்கை, உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை. நீங்க பிரிட்ஜ் பிரிட்ஜ் நில, இந்த பிரிட்ஜுக்குள்ள பாலை வச்சிருக்காங்க. எத்தனை நாள் பால்? மூணு நாள் பால். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன், ஒரு பால் போட்டு குடும்பான்னு கொடுத்தான், ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தான். எங்க வீட்டுல வளர்க்குற ஜிம்மின்னு ஒரு நாய்க்கு அதை ஆற வச்சு கொஞ்சம் போல ஊத்துனேன். அவன் அங்கிருந்து கத்துறான், ஜிம்மிக்கு ஊத்திடாங்க, ஜிம்மிக்கு ஊத்திடாங்க, அது வயிற்றுக்கு பிடிக்காது, அதுக்கு வயிற்றுக்கு பிடிக்காது, நான் குடிக்க. என்ன அன்பு இது! நான் எவ்வளவு கேவலமாக இருந்துச்சேன். இது என்ன வாழ்க்கை? செத்த வாழ்க்கை. கழுத வாழ்ந்தேன்னா வாழாட்டேன். ஜிம்மியை விட்டு டம்மி ஆகி போச்சு. ரொம்ப ரொம்ப மோசமெல்லாம் போச்சு. டிவியில எவ்வளவு மோசமான பாடல்கள் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பண்பாடு எங்கேயா போச்சு? அந்த மோசமான பாட்டை போடும் போது இந்த பயலையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு பாக்கா, ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டே பாருல, நாளைக்கு விளங்கிடலாம் நீ. உடனே அவன் சொல்றான், அவன் சொல்றான் உடனே, ஏல இவ பேர் என்ன? உடனே அவன் சொல்றான், இவ பேரா கன்சிகா, இவ பாவனா, பரவாயில்லையே உனக்கு நல்ல அறிவு இருக்கு. மோசமான சீன் வந்தோட கண்ணப்புத்து கண்ணப்புத்துன்னு இருக்கா அவர் அம்மா, இவன் படப்பின்னு போய் அவ கண்ண புத்திட்டான். அவன் என்னன்னு என்ன என் கண்ண புத்துறேன்னு கேட்டிருக்கா. நீ கிட்டு போயிட கூடாது இல்லம்மா. என்னையா வாழ்க்கை இது? செத்த வாழ்க்கை. பண்பாடு எங்கேயா போச்சு? கலாச்சாரம் எங்கேயா போச்சு? நம்ம அதனாலதான் ஒருத்தர் எழுதுனா, ஒரு காலத்தில் அவர் புதுக்கவிதை எல்லாரும் சொல்றதுதான், அரிசியும் பருப்பும் அந்த அண்டாவில் இருந்தது. ஒவ்வொரு அண்டால இருந்தது நம்ம காலத்துல. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அண்டாவில தான் எல்லாத்தையும் வச்சிருப்போம், இல்லைன்னா குதிரில வச்சிருப்போம். காலம் சென்றது, அரிசி பானை இருந்தது, பருப்பு பானை இருந்தது. காலம் சென்றது, இப்பொழுது நான் என் பேரனுக்கு சொல்கிறேன், இது அரிசி பானை இருந்த இடம், பருப்பு பானை இருந்த இடம். இதானே நம்ம வாழ்க்கை? எங்க தாத்தா அப்படி இருந்தார், எங்க பாட்டி எப்படி இருந்தார், எங்க அம்மா அப்படி இருந்தா, அம்மா அப்பா இதைத்தான் சொல்றோம். எவ்வளியா நாம எப்படி இருக்கணுங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கலையே. காரணம் யார்? இவங்க தானே. மரியாதை இருக்கா? ஐயா மரியாதை இருக்கா? மரியாதை இருக்கா? மீட்டிங் முடிஞ்சு போய் இவன் நாலு பேரோட நம்ம வீட்டு முத்தத்துல இருந்து பேசிட்டு இருக்காளே, என்ன பேசுவான்னு பார்த்தா அவர் சொல்றா, அவர் படிச்சிருக்காருன்னு தான் பேரு. யாரு? நான். எம்ஏ எம்பில் பிஹெச்டி மண்ணாங்கட்டி மம்முட்டி எல்லாம் படிச்சாச்சு. ஆனா கொஞ்சம் கூட கூறுவாரு கிடையாது. யார்கிட்ட? அடுத்து விட்டாக்கா நாலு பேர்கிட்ட. நான் மட்டும் இல்லேன்னு வை, அவ சீரழிஞ்சு செங்கோட்டை வந்துருவா. யாரு? அவரு. நானு. அவ என்னன்னா 900 ஃபெயில், 10th பாஸ் கட்டி வச்சிருக்காங்க என்ன கமலா. அது வேற விஷயம். நான் வந்து இவ இல்லைன்னா சீரழிஞ்சு செங்கோட்டை வந்துருவானா. இவ வந்து அப்படி பண்றாங்களா எல்லாத்தையும்?